excellent, marvelous, besh besh. Yappulo share, yammaadi. Tu parnga, sugu paytra orda case thana viral awadi iruke. Na yepri support pannano, apri ta support pannu mai. Still back down, pannave matte. Karano ani ke noda varthe. Oor tangichiya, na paakrena ka, oor tangichiya tham paape. சரியா ஏன் நம்ம வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது இல்ல இந்த மாதிரி பிரச்சனை ஒண்ணு நடந்தது இல்ல சோ அதுக்குன்னு குடி முழுகையா போச்சு சோ நிறைய பேர் எனக்கு கால் பண்ணீங்க நிறைய பேர் எனக்கு மெசஞ்சர் அனுப்பினீங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அதுலயே எனக்கு தெரியுது உங்களோட சப்போர்ட் ஸ்டில் யூ ஹேவ் இன் சுகு பவித்ரா அண்ட் சேம் கோஸ் ஃபார் மீ நம்ம அதாவது எனக்கு ஒரு புத்தி இருக்குதுங்க நம்மளோட கூட இருக்கிறவங்களும் சரி நம்ம நண்பர்களும் சரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் சரி நம்மளோட ரிலேஷன்ஷிப் அது அது ஒரு பியூரான ஜென்வினான ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல ஒரு தப்பு பண்ணிட்டா உடனே விட்டுட்டு ஓட மாட்டோங்க ஒன்னு திருத்த பார்ப்போம் ஒன்னு மன்னிப்போம் மறப்போம் ஏன்னா ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அதுக்கு அர்த்தமே வேறங்க அதுக்கு அர்த்தமே வேற ஓகே சோ சும்மா இந்த மாதிரி வந்துட்டோன்னு ஓஹோ நானும் சேர்ந்து ஜாலரான அடிக்க மாட்டேன் ஒரே வார்த்தை ஒரே சப்போர்ட் அதே போலதான் இருப்பேன் சோ தயவு செஞ்சு ஒரு உதவி கேட்டுக்கிறேன் ஃபார் த ஹேட்டர்ஸ் ஓகே ஏன்னா சுகு பைத்தாரோட சப்போர்ட் பண்றவங்க சுகு பைட்ரோட ஃபாலோவர்ஸ் சரி ஃபேன்ஸ் சரி நீங்க அவங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சுக்கிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஓகே எனக்கு எனக்கு தெரியும் நான் நல்லா அறியேன் ஸோ வெரி சிம்பிள் டோன்ட் ஷேர் திஸ் திங் ஜஸ்ட் ஹேஷ்டேக் சப்போர்ட் சுகு பைத்ரான்னு ஒன்று போடுங்க ஸோ அந்த வழியா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்னு ஸ்டேவ் புருஷன் செஞ்ச தப்புங்க புருஷன் செஞ்ச தப்புங்க மது அருந்திட்டாங்க தப்பு தான் இல்லன்னு சொல்ல தப்பு ஆனா மன்னிப்போம் மன்னிப்போம் மறப்போம்னு ஒரு ஸ்லோகன் இருக்குல்ல நம்ம தமிழனுக்கு நம்ம தமிழன் வந்துட்டு சும்மா இல்லைங்க ஒருத்தவங்க வந்துட்டு நம்ம நினைச்சு ஏத்தி விடுன்னு நினைச்சா அது எங்கேயோ போய் நின்றோம் ஸோ சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களோட சப்போர்ட் மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா வீட்டில் நடக்கிற பிரச்சனைங்க எது வேணாலும் இருக்கட்டும் அது அவங்களோட ஃபேமிலி இஷ்யூ ஃபேமிலி இஷ்யூல வந்துட்டு நுழைக்க கூடாதுன்னு சொல்ல ஏன்னா பாப்புலரிட்டி ஃபேம்னு வந்துட்டா இதெல்லாம் ஒரு நியூஸ் தாங்க அதுக்குன்னு அவங்கள நம்ம இப்படியே சாவாடிக்க கூடாதுங்க நல்லா வாழணும் நம்ம தமிழ் நம்ம தமிழ் இனம் நல்லா இருக்கணும்ன்ட்டு நல்ல உள்ளங்களுக்கு நல்லா ப்ரே பண்ணுங்கன்ட்டு தான் வேண்டிக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் ஃபேமிலியில இதெல்லாம் நடக்கிற சகஜங்க நான் தப்பு பண்ணது இல்லையா நீங்க தப்பு பண்ணது இல்லையா சுத்தி இருக்கிறவங்க தப்பு பண்ணது இல்லையா அந்த ரியலைசேஷன் ஒண்ணு இருக்குல்ல உணர்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல சோ நம்ம எவ்வளையோ தாண்டி வந்திருக்கோம் எவ்வளையோ தப்பு பண்ணாதவோ மனசு இல்லைங்க தப்பு பண்ணாதவன் மனசுனே இல்லை அப்படி தப்பே பண்ணா அது கடவுளுக்கு மேலு திருந்திரம் திருத்தம் திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல ஸோ ஒரு தமிழனா வந்துட்டு கண்டிப்பா அந்த வாய்ப்பு நம்ம கொடுத்து தான் ஆகணும் அண்ட் நான் பேக்கப் பண்ணவே மாட்டேங்க ஒன்ஸ் அ சப்போர்ட் ஆல்வேஸ் அ சப்போர்ட் ஒன்ஸ் அ ஃபாலோவர் ஆல்வேஸ் அ ஃபாலோவர் ஓகே ஏன்னா அவங்கள என் தங்கச்சியா தான் பாக்குறேன் எந்த ஒரு தப்பா இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் ஓகே அண்ட் லெட் மீ கோ டு தி அதர் பார்ட் ஃபார் த ஹேட்டர்ஸ் ஓகே ஃபார் த ஹேட்டர்ஸ் உங்க காலா நினைச்சு உங்க காலா நினைச்சு நான் தொட்டு கும்பிடுறேன் தொட்டு கும்பிடுறேன் வேற என்ன என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் இப்போதைக்கு உங்க காலா நினைச்சு நான் தொட்டு கும்பிடுறேங்க அவங்கள வாழ விடுங்க ஏன்னா நான் என்ன சொல்றதுன்னு தெரியல ஹேட்டர்ஸ்க்கு நீங்க எவ்வளவு வேணாலும் என்னை திட்டலாம் எவ்வளவு வேணாலும் என்னை எது வேணாலும் நீங்க சொல்லலாம் ஆனா தயவு செஞ்சுங்க ஒரு தமிழ உணர்ச்சியில பாருங்க உங்க அக்காவா பாருங்க உங்க தங்கச்சியா பாருங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தவங்க பாருங்க வீட்டுல நம்ம
கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும். அதான் அதுக்குன்னு அவங்க ஹஸ்பண்ட் சொன்ன செஞ்சது வந்து நான் சரின்னு சொல்ல கிடையாது, தப்பு தான் தப்பு தான். அதுக்காக உங்கள் நம்புறங்க, வாழ விடுங்க, ட்ரோல் பண்ணாதீங்க, கண்டேம் பண்ணாதீங்க. ஏன்னா மத்த ஜாதி எப்படி எப்படி மத்த ஜாதி வந்து ஏற்றி விட்டுச்சோ அதே அளவுக்கு வந்துட்டு சிலவங்க வந்து ரேஷியோல ஆக்குறாங்க. ஸோ ஓகே, நான் ப்ளீஸ் ஃபார் ஹேட்டர்ஸ், என்னோட ஹேட்டர்ஸும் சரி, சுபு பவித்ராவோட ஹேட்டர்ஸும் சரி, அவங்க உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு தயவு செஞ்சு மன்னிச்சு. ஏன்னா இந்த விஷயம் வந்துட்டு நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று, உங்க உங்க காலா நினைச்சு நான் தொட்டு கும்பிடுறேங்க, தொட்டு கும்பிடுறேன். தயவு செஞ்சு மன்னிச்சு விடுங்க அவங்க ஹஸ்பண்ட. ஏன்னா பவித்ராவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் உண்மையிலேயே வந்து பவித்ராவை அடிச்சிருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி தப்பு தான். ஆனால் அவங்க ரிப்போர்ட் பண்ண கிடையாது. நான் வந்துட்டு நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை, தப்பு தான். ஹேட்டர்ஸ் கிட்ட நான் உங்களை தயவு செஞ்சு கேட்குறேன், இந்த விஷயத்தை வந்துட்டு ட்ரோல் பண்ணாதீங்க. அவங்க ஒரு உங்கள் சகோதரியாக பார்த்து அவங்கள ஏற்றி விடுங்க. இதுதான் என்னோட வேண்டுகோள். இதை யாருக்கு எது நடந்தாலும் நான் இப்படி தான் கேட்டுக்குவேன். I'm really, really, really sorry and I'm manipu ketukuren and just one thing la, manichirunga. And for the supporters, keep supporting her. Hashtag, just put hashtag we still support, hashtag we support Subu Pavithra nu podunga. And for the haters, thayiru senji manichirunga, ungalukku punniyama povom, enakku vera vaartha illa. Ena once I support, I will support, I won't back down. Thanks a lot. எனக்கு இது எது வேணாலும் எது வேணாலும் சொல்லுங்க, பட் ப்ளீஸ் டோன்ட் ட்ரோல் ஹர் ஆல்வேஸ். அவங்களோட ஹஸ்பண்டும் ட்ரோல் பண்ணாதீங்க, அவங்க பையனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தில் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதே சமயம் உங்கள் ஆதரவும் கேட்டுக்கிறேன். எனக்கு வேறு வார்த்தை இல்லை, சாரி.